உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பேசுகிற இந்த பொருள் குடிக்கக்கூடாது, போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது என்பது ஏதோ விடுதலை சிறுத்தைகள் முத முதல்ல கண்டுபிடிச்சு பேசுகிற விஷயம் அல்ல. இது காலங்காலமாக பேசப்படுகிற விஷயம். நம்முடைய அறிவாசான் திருவள்ளுவரே இதை பற்றி பேசியிருக்கிறார். திருக்குறளிலே இதற்காக ஒரு அதிகாரத்தையே 10 திருக்குறள்களையே எழுதியிருக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மது என்பது ஒரு அச்சுறுத்தலாக சமூக பிரச்சனையாக இருந்திருக்கிறது. எனவே இது புதிதாக பேசுகிற விஷயம் அல்ல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை எடுத்து பேச ஆரம்பித்தால் அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், எல்லோரும் பேசுகிற விஷயம் என்றாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த பிரச்சனையை தொட்டுவிட்டால் அது முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனையாக இங்கே மாறும். இந்தியாவில் சனாதன கொள்கைகளை எதிர்த்தவர்கள் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சனாதன எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சனாதன எதிர்ப்பு என்பது ஒரு முதன்மையான பிரச்சனையாக மாறியது. கடந்த 3 தேர்தல்களில் அந்த தேர்தல் முடிவையே தீர்மானிக்கிற பிரச்சனையாக சனாதன எதிர்ப்பு என்பது இன்றைக்கு விளங்கியது என்று சொன்னால் அதற்கு நமது தலைவர் எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததுதான் முதன்மையான காரணியாக அமைந்தது, தூண்டுகோலாக அமைந்தது. அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி மாநில உரிமைகளுக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு பேர் இயக்கம், இன்றைக்கு பவள விழா காடுகிற இயக்கம், அந்த மாநில சுயாட்சி பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகளும் கையில் எடுத்து மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்தினோம். இன்றைக்கு மாநில உரிமைகள் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த மது ஒழிப்பு பிரச்சனை. தமிழ்நாட்டிலே பல கட்சிகள் இதை காலங்காலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் துவங்கிய காலத்திலேயே மகாத்மா காந்தியடிகள் இதை பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே இருந்த போதும், அதை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் கண்ட போதும் தந்தை பெரியார் அவர்கள் மதுவிலக்க பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அவர் வாக்குறுதி அளித்தபடி ரூபாய்க்கு 1 படி அரிசி கொடுக்க முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி இருந்தது. அன்றைக்கு மதுக்கடைகளை திறந்திருந்தால் ரூபாய்க்கு 3 படி அரிசி என்ற அவர் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கலாம். ஆனாலும் கூட மக்களிடத்திலே சென்று என்னுடைய நிலையை சொல்லுகிறேன், ஒருபோதும் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1971 மதுக்கடைகளை திறந்தாலும் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து 1974 முழு மதுவிலக்கை இங்கே அமல்படுத்தினார். எனவே இது நீண்ட காலமாக பேசப்படுகிற எல்லா கட்சிகளுக்கும் ஏற்புடைய ஒரு விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எடுக்க வேண்டி இருக்கிறது? தமிழ்நாடு இந்தியாவிலே பல பிரச்சனைகளை பல விதங்களிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. கல்வி வளர்ச்சியா தமிழ்நாடு தான் முதலிடம், பொருளாதார வளர்ச்சியா தமிழ்நாடு தான் முதலிடம், பெண்களுடைய கல்வியா தமிழ்நாடு தான் முதலிடம். எப்படி ஐநா சபையினுடைய வளர்ச்சி குறியீடுகளிலே 13 குறியீடுகளிலே தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சி தமிழ்நாட்டை 13 குறியீடுகளிலே முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அத்தகைய பெருமையோடு இருக்கின்ற தமிழ்நாட்டிலே மது குடியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்தியா முழுவதும்
மது அருந்துகிற ஆண்களுடைய சதவீதம் 22% என்று மதிப்பிடப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலே 32% இருக்கிறது. இந்தியா முழுவதும் விதவைகளுடைய எண்ணிக்கை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 6.4% என்றால் இங்கே 9.7% ஏறத்தாழ 10% அளவுக்கு இருக்கிறது. இந்தியாவை விட விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு, கலங்கரை என்கின்ற அமைப்பு, விதவைகளை கொண்ட அமைப்பு, அவர்கள் 16 மாவட்டங்களிலே ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பாதி பேர் மது குடியர்கள், அவர்கள் கணவர்கள் மது குடியர்களாக இறந்து போன காரணத்தினாலே விதவைகளாகிவிட்டார்கள் என்ற அதிர்ச்சி தரும் தகவலை இன்றைக்கு சொல்கிறார். இத்தகைய சமூக அவலம் தமிழ்நாட்டிலே தொடரக்கூடாது. எனவே இதை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் அரசாங்கம் செய்கிற வேலை மட்டுமல்ல, மாநில அரசினுடைய கடமை மட்டுமல்ல, ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இங்கே முன்மொழிந்த தீர்மானங்களில் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, நமக்கும், பொதுமக்களாகிய நமக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு, சமூக இயக்கங்களுக்கு, ஆசிரியர் அமைப்புகளுக்கு, தொழிற்சங்கங்களுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது. அந்த விதத்தில் நம்முடைய பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய கோரிக்கையை மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் முன்வைக்க வேண்டும் என்கிற விதத்திலே தான் இந்த மாநாட்டை இங்கே நடத்துகிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பேரியக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மக்களுக்கான கோரிக்கைகளை மட்டும் முன்வைக்கிற கட்சியாக இல்லை. இன்றைக்கு ஒன்றுபட்ட நிலையிலே தமிழ்நாடு முழுவதும் மக்களை பாதிக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் கையில் எடுத்து போராடுகிற தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மது போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மது விலக்குக்காக சங்கம் அமைத்து போராடியவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 1902 இதற்காக சங்கம் அமைத்து செயல்பட்டு இருக்கிறார்கள். 1900 இதற்காக பத்திரிகை நடத்தி இருக்கிறார்கள். இதற்காக கும்மி பாடல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்படியான ஒரு நீண்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதை அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது. இங்கே வந்திருக்கிற லட்சோப லட்சம் தாய்மார்கள், இளைஞர்கள், நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை மேலும் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களிடையே இதை பரப்புரை இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்லும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும். அதுவரை விடுதலை சிறுத்தைகள் ஓயக்கூடாது என கேட்டு நன்றி சூரி அமைகிறேன். வணக்கம். தம்பி, பெண்